லைஃப்பில் எதிர்பார்க்காம நடக்கிற சில இன்சிடென்ட்னால நம்ம லைஃபே தலையிலாக மாறிடும். அதே மாதிரி சில இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னா அதுலேருந்து மீண்டு திரும்பவும் நம்ம பழைய வாழ்க்கைக்கு வர்றது மிகப்பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் ஆசிட் அட்டாக். சின்ன வயசுலேருந்து கண்ணாடியில் பார்த்துட்டு இருக்க நம்மளுடைய உருவம் திடீர்னு ஒரு நாள் யாரோ ஒருத்தரோட தப்பால் வெறும் ஒரே செகண்டில் மொத்தமாக சிதஞ்சதுன்னா நமக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரு ஃபீலிங்கோடு தான் ஆசிட் அட்டாக்னால் பாதிக்கப்பட்டவங்க லைஃப் ஃபுல்லாக வாழ்ந்துட்டுருக்காங்க. உலகளவில் பங்களாதேஷ், பாகிஸ்தான், யூகே அண்ட் இந்தியாவில் தான் அதிகமாக ஆசிட் அட்டாக் நடந்துகிட்ருக்கு. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மத்திய பிரதேஷ், பீகார் அண்ட் டெல்லியில் தான் அதிகமாக ஆசிட் அட்டாக் நடக்குது. ஒருத்தவங்க ஒரு தடவை ஆசிட் அட்டாக்னால் பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி ரொம்பவே வீக் ஆயிடுவாங்க. திரும்பவும் அவங்க பழைய லைஃபுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம்தான். இந்த மாதிரி ஒரு சம்பவத்துலேருந்து மீண்டு வந்தது மட்டும் இல்லாமல் இது மாதிரி ஆசிட் அட்டாக்னால் பாதிக்கப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இன்றைக்கி இந்தியாவில் வாழ்ந்துட்டுருக்க ஒவ்வொரு உமன்ஸுக்கும் ஒரு ரோல் மாடலாக வாழ்ந்துட்டுருக்கிற பிரக்யா சிங் பற்றி தான் இந்த வீடியோ. ரெண்டாயிரத்தி ஆறில் வாரணாசியை சேர்ந்த பிரக்யா சிங்குக்கு மேரேஜ் ஆகுது. கல்யாணமான 12 நாளுக்கு அப்புறம் திரும்பவும் அவங்க வாரணாசியிலேருந்து டெல்லிக்கு ட்ரெயின் மூலமாக அவங்களுடைய டிகிரியை கண்டினியூ பண்ணுறக்காக ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ட்ராவல் பண்ணுறப்ப யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் அவங்கள ஒன் சைடாக லவ் பண்ண ஒரு ஆள் அவங்க மேலே ஆசிட் வீசிடுறாரு. இந்த ஆசிட் அட்டாக்னால் அவங்க ஃபேஸ் கம்ப்ளீட்டாக சிதஞ்சே போயிடுச்சு. அவங்க ஃபேஸில் 15 சர்ஜரிஸ் பண்ணியும் அவங்க ஃபேஸை பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியல. அவங்களுடைய பழைய வாழ்க்கையும் கம்ப்ளீட்டாக மாறி போயிடுது. இந்த இன்சிடென்ட் நடந்த 7 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுடைய ஹஸ்பண்ட் மற்றும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்போட வெறும் 30,000 இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிதி ஜீவன் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓவை ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த என்ஜிஓவோட மெயின் மோட்டோ என்னென்னா ஆசிட் அட்டாக்னால் பாதிக்கப்படுறவங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, அவங்க சர்ஜரிக்கு காசு கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அவங்க லைஃபை கண்டினியூ பண்ணுறக்காக ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இது வரைக்கும் இவங்க என்ஜிஓ மூலமாக 250 அதிகமான சர்ஜரிக்கு ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய இந்த அச்சீவ்மெண்ட்காக நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்களுக்கு நாரி சக்தி புரஸ்கார் அப்படின்ற ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. இது இந்தியாவில் உமன் அச்சீவர்ஸ்க்காக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக கொடுக்குற அவார்ட். கரண்ட்டாக இப்போதைக்கு இந்த என்ஜிஓ உத்தரப்பிரதேஷ், டெல்லி அண்ட் வெஸ்ட் பெங்காலில் மட்டும்தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதற்கப்புறம் இந்தியா ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கான வேலைகளும் நடந்துகிட்ருக்கு. நம்ம உடம்புல ஆசிட் பட்டா ஏற்படுற வழியை விட இந்த மாதிரி சர்ஜரி மூலமாக நமக்கு ஏற்படுற வழி பல மடங்கு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்லேருந்து மீண்டு வந்தது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிற மற்றவங்களுக்கும் ஒரு ரோல் மாடலாக வாழ்ந்துட்டுருக்கிற பிரக்யா சிங் உண்மையிலேயே இந்தியாவோட சூப்பர் விமன்.